கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கிருபை நேரம் நிகழ்ச்சியிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 56 சங்கீதம் 3:4 வசனங்கள். சங்கீதம் 56:3-4 இப்படியாக சொல்லுகிறது: நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பியிருக்கிறேன், ஆகையால் பயப்படேன். பயத்தை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளிலும் நாம் தியானிக்கப் போகிறோம். எப்படிப்பட்ட பயமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி போட நம்முடைய தேவன் அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹாலேலூயா. ஏனென்று சொன்னால் வேதம் அழகாக சொல்கிறது, நான் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். பயம் என்பது பிசாசுக்குரியதன்பான தேவ பிள்ளைகளே. ஆனால் சில சோதனைகள் வரும்போது, நம்முடைய சூழ்நிலைகளிலே மாற்றம் வரும்பொழுது, நாம் சில நேரங்களிலே பயப்படுகிற காரியங்கள் நேரிடும், பயப்படுகிற சூழ்நிலைகள் நேரிடும். யோபுடைய வாழ்க்கையிலே கூட நாம் பார்க்கிறோம், யோபு பயந்த காரியம் அவருக்கு சம்பவித்ததாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் பயப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் தாவீது சொல்லுகிறார், நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்புவேன் என்று சொல்லி, நாம் கர்த்தரை நம்பி அவருடைய வார்த்தையை புகழ்ந்து, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தையை புகழ்ந்து அவரை பாடும் பொழுது, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, நம்முடைய பயத்தை அவர் மாற்றி போட அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹாலேலூயா. தனிமேலே இருக்கும்போது ஒரு விதமான பயம் சிலருக்கு வருகிறது. தோல்வி வருமோ என்று சொல்லி பயந்து, தோல்வியை சந்தித்து விடுவோமோ என்று சொல்லுகிற ஒரு பயம் வருகிறது. பிசாசினால் மனிதனுக்கு பயம் வருகிறது, வியாதியினால் பயம் வருகிறது, வறுமை தரித்திரம் வரும்போது பயம் வருகிறது. இப்படியாக ஒவ்வொருடைய பயத்தை பார்த்தாலும் அந்த சூழ்நிலைகளிலே வித்தியாசமான ஒரு சூழ்நிலை காணப்படும் அன்பான தேவ பிள்ளைகளே. ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்விதமான பயமாக இருந்தாலும், இந்த பயத்தை மாற்றி போட நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹாலேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1:17-18 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் அழகாக சொல்லியிருக்கிறான். யோவான் சொல்லுகிறார், நான் பார்த்த பொழுது செத்தவனைப் போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கும் பொழுது, யோவான் சுவிசேஷ யோவானுக்கு அவர் வெளிப்படுத்தின பொழுது, ஆண்டவருடைய வல்லமை அவன் பார்த்த பொழுது, அவருடைய வெளிப்படுத்தின அந்த விதத்தை பார்த்த பொழுது, அவரோடு பேசுகிற அந்த விதத்தை பார்த்த பொழுது, அவருக்கு ஒரு விதமான பயம், செத்தவனைப் போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன் என்று சொல்லப்படுகிறது. அவர் என்ன செய்தார், விழுந்தவனை அப்படியே விட்டு விடவில்லை, தம்முடைய வலதுகரத்தை அவன் மேல் வைத்து, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவரோடு பேச தொடங்கினார். ஹாலேலூயா. நாம் பயப்படக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் நாம் பயப்படக்கூடாது. அவருடைய பிள்ளையாக நாம் இருக்கும் பொழுது நாம் பயப்படவே கூடாது அன்பான தெய்வ பிள்ளைகளே. எசேக்கியா கூட ஆண்டவரை தரிசிக்கும் பொழுது, ஆண்டவர் பேசும் பொழுது, செத்தவனைப் போல அவருடைய பாதத்திலே விழுந்தபோது, நீ காலூன்றி நில், அப்போது உன்னோடு கூட பேசுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹாலேலூயா. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி உங்களையும் ஆண்டவர் இந்த நாளிலே பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். ஏசாயா 41:10 நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அழகாக ஒரு வசனம் இருக்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி. ஆமெனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, வேதத்தில் அநேக இடங்களிலே பயப்படாதே, பயப்படாதே என்று சொல்லப்படுகிறது. இயேசுடைய பிறப்பிற்கு முன்பதாக மரியாளை தேவதூதன் தரிசிக்கும் பொழுது கூட மரியாளை பயப்படாதே என்று தான் சொல்கிறார். எல்லா சூழ்நிலையிலையும் நம்மை பார்த்து அவர் சொல்கிறார், பயப்படாதே, பயப்படாதே என்று சொல்லி. நாம் பயந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் பயப்படுகிற காரியம் நமக்கு வரும் அன்பான தெய்வ பிள்ளைகளே. ஒருவேளை தோல்வி நிமித்தமாக ஒரு விதமான பயத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களா? வியாதி நிமித்தமாக, ஐயோ மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள், இனி என்ன என் வாழ்க்கையிலே சம்பவிக்கப் போகிறது என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லைன்னு எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை ஆண்டவரே, நான் தனிமையாக இருக்கிறேன் என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களா? பிசாசு அநேக நேரங்களில் உங்களை பயப்படுத்துகிறதை போல வருகிறானா? ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் அன்பான தேவ பிள்ளைகளே. பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அதை தூக்கி போட்டுவிட்டு, அவருடைய வார்த்தையை நாம் படித்து, வேதத்தை நாம் வாசித்து, அவருக்குள்ளே நாம் கழி கூறும் பொழுது, எல்லா விதமான பயத்தையும் ஆண்டவர் மாற்றி போடுவார் அன்பான தெய்வ பிள்ளைகளே. வேதம் சொல்லுகிறது, தோல்வி வருகிற பொழுது நாம் பயந்தோம் என்று சொன்னால் அது நம்மை மிகவும் கீழே தள்ளிவிடும். ஆனால் வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமொழிகள் 21:31 பார்க்கும் பொழுது, குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். தோல்வி என்பது வருகிறது என்று பயப்படக்கூடாது. நாம் செய்ய
வேண்டிய காரியங்களை செய்து அவருடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது அந்த ஜெயம் அவராலே வரும். அன்பான தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, தானியருடைய வாழ்க்கையில் நான் பார்க்கும் பொழுது தானியருடைய காரியம் ஜெயமாக இருந்தது என்று சொல்லப்படுறது. காரணம், தானியல் ஆண்டவரை நம்பி ஆண்டவரோடு கூட பற்றுறுதியாய் காணப்பட்டார். வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது. நாம் பயப்பட்டோம் என்று சொன்னால் ஒரு காரியமும் நடக்காது. அன்பார தேவ பிள்ளைகளே, தாவீது பாருங்கள், இவ்வளவு பெரிய கோலியாத்தை கண்டவன் பயப்படவில்லை. இயேசுவின் நாமத்தினாலே வருகிறேன் நினைச்சு அவனை வீழ்த்தி தள்ளினதை நாம் பார்க்கிறோம். நாம் பிசாசை கூட கண்டு நாம் பயப்படக்கூடாது. பிசாசு பயமுறுத்துவது போல வருகிறான் நினைச்சால் இயேசுவின் நாமத்தினாலே நாம் அவரை எதிர்த்து நிற்க வேண்டும். அவனை எதிர்த்து நிற்காமல் இருந்தால் அவன் நம்மை சோர்ந்து போக பண்ணிவிடுவான். நாம் ஆண்டவரை துதித்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்போது அவன் ஓடிப்போவான் என்று சொல்லப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஏனென்று சொன்னால் வேதத்திலே தேவன் அழகாய் சொல்லியிருக்கிறார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி. ஹாலேலூயா. எனவே நாம் பயப்படாதபடி அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை, இயேசு என்கிற நாமத்தை பயன்படுத்தி பிசாசை நாம் எதிர்த்து நிற்கும் போது எல்லா விதமான பயத்தையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். இன்னும் சில நேரங்களிலே வறுமை நிமித்தமாக நமக்கு பயம் வரலாம். ஏசாய 58:11 நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொல்லியிருக்கிறார். ஹாலேலூயா. எந்த வறுமையும் நம்மை வாட்டாத அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர் நித்தமும் நம்மை நடத்தி மகா வறட்சியான காலம், சாதாரண வறட்சி அல்ல, மகா வறட்சி. ஐயோ, ஒன்றுக்கும் வழியில்லை, தண்ணி இல்லை, ஆகாரம் ஒரே பஞ்சம். அப்படிப்பட்ட மகா வறட்சியான காலங்களிலே கூட ஹாலேலூயா நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்கி நம்முடைய எலும்புகளை நிணமுள்ளதாய் கொழுப்புள்ளதாய் மாற்ற நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹாலேலூயா. எனவே எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். கடந்த நாட்களிலே நான் வியாதிப்பட்டிருந்த போது கூட நான் பயந்து நான் இருந்திருந்தேன் என்று சொன்னால் இந்த நாளிலே ஒருவேளை நான் மறித்து போயிருப்பேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆனால் பயப்படவில்லை. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் எனிலே காணப்பட்டது. அந்த விசுவாசத்தினாலே ஜெபித்து அன்றைய சமூகத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடிந்தது, விடுதலை பெற்றுக்கொள்ள முடிந்தது. எனவே பயப்படாதபடி எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தையை புகழ்ந்து அவரை பாடும் பொழுது நம்முடைய பயத்தை அவர் மாற்றி போடுவார். அதைதான் தாவீது அழகாய் சொல்லுகிறார், நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன் என்று சொல்லி. ஹாலேலூயா. நமக்கு பயம் வருகிறது என்று சொன்னால் வேத வசனத்தை வாசித்து அறிக்கையிட்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை அறிக்கையிட்டு அவரை துதித்து பாடி அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம். எல்லா விதமான பயத்தையும் மாற்றி போட்டு நம்மை வாழ வைக்க நம்முடைய ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். ஹாலேலூயா. நம் செபிப்போமா. பரிசுத்தமும் இரக்கமும் மற்ற கிருபியுமுள்ள நல்ல தகப்பரே, அருமையான அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காக உமை துதிக்கிறேன் டேடி, உமை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட அப்பா இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு வியூவர்ஸுக்காக உடைய சமூகத்தில் வருகிறேன் தகப்பரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க டேடி. ஏசப்பா, உடைய பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு என்னென்ன சூழ்நிலைகள் நிமித்தமாய் காணப்பட்டாலும் அப்பாவுடைய பொற்கரத்தினாலே அவர்களை தொட்டு நீர் சமாதானத்தின் தேவன் என்பதை நிரூபிக்கும்படியாக நான் செபிக்கிறேன் தகப்பனே. யெகோவா ஷாலோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே சமாதானத்தை இழந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சமாதான காரணராய் வெளிப்படுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. இதோ உலகம் கொடுக்கிறபடி அல்ல, நான் கொடுக்கிற சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொன்னீரே. ஹாலேலூயா. இயேசுப்பா, உடைய பிள்ளைகளை சமாதானத்தினால் நிரப்புங்க டேடி. ஒருவேளை வியாதி நிமித்தமாய் மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்களே, கடைசி நிமிடத்தில் நம்முடைய பிள்ளைகள் இருக்கலாம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நம்முடைய பொற்கரம் அவர்கள் மேல் வைக்கப்படுவதாக, ரைட் நவ், இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாவதாக என்று சொல்லி செபிக்கிறேனப்பா. உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே அப்பா. அவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது நம்முடைய விசேஷித்த கரம் உடைய பிள்ளைகளை தொடட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, பலவிதமான கட்டிகளின் நிமித்தமாய் கவலையோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. இன்னும் ஆண்டவரே அநேக விதமான வியாதிகள், ஆண்டவரே கல்லீரல் டேமேஜ் ஆன பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆண்டவரே நுரையீரல் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, கிட்னி பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, ஆண்டவரே ஒவ்வொரு அவயவங்களும் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க டேடி. விபத்துகளிலே ஆண்டவரே தன்னுடைய உறுப்புகளை இழந்தவங்க இருக்கிறாங்க டேடி. அப்போ சுகர் நிமித்தமாய் தங்கள் விரல்களை எடுத்தவர்கள்,
கால்களை எடுத்தவர்கள் இருக்கிறாங்க டாடி. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தைரியப்படுத்துவீராக. என் பயத்தை மாற்றி போடுகிற தேவன் என்பதை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உணரத்தக்கதாக ஆவியானவர் கிரியை செய்வீராக என்று சொல்லிச்சு பீக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளையுடைய பலவீனமும் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். ஆண்டவரே, பழுதுபட்ட ஒவ்வொரு அவயவங்களும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே நார்மலாய் மாறட்டும் என்று கட்டளையிடுகிறேன். பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற சகல சத்துருவின் வல்லமைகளை நசரினாக இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டுங்க தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டு கொள்ள வீராகராச்சா. ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, அவர்கள் பயங்களை நீக்கி போட்டு ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும்படியான செபிக்கிறேன் தகப்பரே அப்பா. கடன் என்கிற சிறையிருப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன் அப்பா. கடன் பட்டவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை டாடி அப்பா. அந்த கடன் என்கிற சிறையிருப்பு ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு இயேசுவின் நாமத்திலே மாறி போவதாக என்று சொல்லி செபிக்கிறேன் அப்பா. ரீபாலாபா சந்த ராதிக்க பரபா ஒவ்வொருவரையும் வாழ வைக்கிற தெய்வம் அப்பா நீர் ஒவ்வொருவரையும் வாழ வைக்கிறதை என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அல்லேலூயா. இன்னும் ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்ப்பத்தின் கனி இல்லை என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கர்ப்பத்தை இயேசப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியால் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய மலட்டு கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ரைட் நவ் இப்பொழுதே உயிர் அடைவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னீங்களே. இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகளுடைய கருவிலே ஆண்டவரே எலும்புகள் உருவாகிற விதம் இன்னதென்று நாங்கள் அறியவில்லை அப்பா. நீர் அறிந்திருக்கிற தகப்பனை நன்மை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த மாதத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த மாதத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறோம் ஐயா. இன்னும் ஆண்டவர் இந்த வருடத்தின் கடைசி மாதத்தை தொடப்போகிறோம் ஐயா. ஒரு அற்புதம் செய்வீராக, ஒரு அற்புதம் செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வியாதியை மாற்றுங்கப்பா. ஆஸ்மா வியாதியில் கஷ்டப்படுறவங்க உண்டு தகப்பனே. கேன்சர் வியாதியில் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க டாடி. ஒவ்வொருவர் மேலும் ரத்தம் தெளிக்கப்படட்டும். அவர்கள் கால்கள் கரடுகளை சுவி நாமத்தில் மேலே நட்டையட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இன்னும் பிசாசின் பிடியிலே மாந்திரீகத்திலே கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவி நாமத்தினாலே அவர்கள் கட்டுகளை அவிழ்ப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவர்கள் கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவர்கள் தட்டைகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா மாந்திரிக வல்லமைகள், பில்லிசின வல்லமைகள், எதிர்ஜபத்தின் வல்லமைகளை நசரனாக இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அதில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் சமாதானக்காரணராயிருந்து சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. விசேஷமாய் ஊழியக்காரர்களுக்கு ஆய்ச்சபிக்கிறேன் ஆண்டவரே. ஊழியம் செய்கிற உடைய பிள்ளைகள் எந்த சூழலையும் சோர்ந்து போகாதபடி, பயந்து போகாதபடி ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரே சந்தோஷத்தோடு ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா. ஊழிய பாதுகிற தேவைகளை சந்திங்க. கட்டுமான பணிகளை ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. மிஷினரி பணிகளை ஆசீர்வதிங்க. பிபிஎம் ஊழியத்தை ஆசீர்வதிங்க அப்பா. துண்டு பிரதி ஊழியங்கள், பத்திரிகை ஊழியங்கள் ஆண்டவரே, சிறைச்சாலையிலே மருத்துவமனையிலே செய்யப்படுகிற ஊழியங்கள், கேன்சர் பேஷண்ட் மத்தியிலே செய்யப்படுகிற ஊழியங்கள், மலை நாடுகளிலே செய்யப்படுகிற ஊழியங்கள், டிஎம்பிபி எஃப்எம்பிபி ஊழியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்களை வர்த்திக்கப்படும், அவளை வாழாக்காமல் தலையாக்குவீராக, கீழாக்காமல் மேலாக்குவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வருகிற பண்டிகை காலங்கள் ஒரு ஏழை பிள்ளைகள் கூட ஆண்டவரே பசியாக இருக்கக்கூடாது தகப்பறை. ஒவ்வொருவரும் போஷிக்கப்படுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய பலத்த கரத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன் டாடி. ஒவ்வொருவரையும் தாழ்த்தியுடைய சமூகத்திலே தருகிறேன் டாடி. வெளிநாடுகளிலே வெளியூர்களிலே தங்கி படிக்கிற பணிபுரிகிற ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் கரத்தில் தருகிறேன் டாடி. வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகளும் கரத்தில் தருகிறேன் அப்பா. விபத்துகள் மோசங்கள் எல்லாவற்றுக்கும் தப்பு வித்து கால இடர்தலுக்கும் கண்ணை கண்ணீருக்கும் ஆத்துமாவை மரணத்துக்கும் தப்பு வித்து காத்துக்கொள்ளும்படி ஆய்ச்சபிக்கிறேன். நான் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறேன். எல்லாவற்றுக்கும் மாமென்று மாமேன் என்று பதில் கொடுத்து விட்டீர் என்று விசுவாசிக்கிறேன். மீட்பு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா.